ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன லன்ச் செய்ய போகிறேன்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி என்ன, அதாவது மண்டே. இன்றைக்கி மண்டே எப்போவுமே மண்டை அப்படி கோளாறாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், ஓகேவா? அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே நம்மளுக்கு ஒரு 1 hour தேவைப்படும். போயிட்டு அப்போ 1 hour போயிட்டு பாய் கிளம்புங்க. யோசிச்சு வையன்னு என்னாச்சு? யோசிச்சு வையின்னு அந்த பக்கமே கேமரா வச்சுருக்கீங்க. பின்னால போய் ஒளிஞ்சிருக்க, யோசிச்சு ஒளியிற உருவம் தான். யோசிச்சிட்டியா? இப்ப காத்து குடிக்கிற நேரத்தில் யோசிச்சிருந்தான். சரி, எனக்கும் காப்பி போட்டுன்னு நானும் யோசிப்பேன். நீங்க என்ன யோசிப்பீங்க? என்ன எப்படிலாம் கலாய்க்கலாம்? உனக்கு ஐடியா கொடுப்பல்ல, எப்படிலாம் இவ்வளவு வேலை வாங்கலாம், எத்தனை கூட்டு வைக்கலாம், எத்தனை குழம்பு வைக்கலாம், மாஸ்டர் பிளான் போடுவீங்க. இன்றைக்கி என்ன, டீயா காஃபியா? காஃபி தான். என்ன செஞ்சிட்டேன்னா, தூங்கி எழுந்து வந்த உடனே ஃபில்டர் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அது இறங்கிறதுக்கு லேட் ஆகுதுன்ட்டு, அது ஆறிப்போச்சு. சூடு பண்ணுறியா? சூடு பண்ணுறேன். நீங்கள் உடனே நேற்று போட்டதெல்லாம் கேட்காதீங்க. நேற்று நான் காஃபியே போடல. என்ன சன்னு வேறு வரவே இல்லையா? இன்னிலேருந்து வாரத்தின் முதல் நாள் ஆரம்பிக்குது. ரெண்டாவது நாள். ஆனால் எனக்கு முதல் நாள் தான். லஞ்ச் பாக்ஸ் கட்டினா தான் முதல் நாள். சண்டே சமாதானமாக போச்சான்னு? ம், போச்சு போச்சு. ஏன் அடிபடி சண்டையாக போயிட்டுருக்குதோ? பயங்கர தெளிவாக யோசிச்சுட்டு வந்துட்டபுளுக்கு. இல்லை, யோசிக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ண, அவ்வளோ நேரம் உட்காந்து வேகமாக வந்து நினச்சிங்களோ? ஆமாம், உட்காந்து கதையை பேசிட்டு யோசிக்கவே இல்லை. டீ குடிக்கும்போது என்ன பண்ண சொல்லு. யார் கதை பேசுனேன் டீ குடிக்கும்போது? நான் கதை பேசுகிறேன். சரி, நீங்கள் கதை கேட்டீங்க. உட்காந்து 20 வருஷத்துக்கு பின்னால் போயிட்டோம் நம்ம. ஃப்ரிட்ஜை அடிக்கடி ஓப்பன் பண்ணி திறக்க மூடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் திறக்காம நான் எப்படி எடுக்கிறது ஜாமா? நேற்று புதினா எடுத்து வச்சேன் மீதி. ஆ, இப்போ ஞாபகம் வந்துச்சு. இந்த குண்டாலில் எடுத்து வச்சோம். இதில் பால் நினைச்சிட்டியும் மாவுன்னு நினச்சிட்டேன். கருணைக்கிழங்கு, கீரை, இது கத்திரிக்காய். இது வந்து 2 கத்திரிக்காய் மிக்ஸி. நான் என்ன செய்ய போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். புதுசாக என்ன பண்ண போகிறேன்? கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீ புதுசாக தான் செய்கிற, தெரியும் இருக்கு யாருக்கும் தானே. ஆனால் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. புரியுதா? கருணக்கிழங்கு செய்கிறீங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கருணக்கிழங்குக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா தான் பார்த்தா தான் தெரியும். ஒரு நாள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு செய்வோம், ஒரு நாள் வந்து பெருஞ்சீரகம் மட்டும், அதான் சோம்பு போட்டு செய்வோம், ஒரு நாள் இஞ்சி போட்டு செய்வோம், ஆமாம், ஒரு நாள் பூண்டு போட்டு செய்வோம். இப்போ நான் சொன்னது தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீ ரெண்டு சேர்த்து சே போட்டு போ, ஒரு நாள் செய்வேன், ஒரு நாள் பிரித்து சொல்லு செய்வேன். ஒரு நாள் தேங்காய் போட்டு செய்வேன், ஒரு நாள் பருப்பு போட்டு செய்வேன். இது வந்து 2 கத்திரிக்காயும் சேர்த்து போட்டு செய்ய போகிறேன். ஒரு நாள் பருப்பே இல்லாமல் செய்வேன். ஆமாம், எத்தனை டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தியா? தெரியல யாருக்கும். இல்லை, யாரும் ஒன்றும் அப்படி கேட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. இந்த வாய் மட்டும்தான் கேட்ட மாதிரி எனக்கு தெரியுது. இப்படி பல டிஃப்ரெண்டான ஃபுட்டுகள் தான் இந்த கிச்சன்லேருந்து வெளியே. வீடியோ முடியட்டோம், யார் சொன்னதுன்னு நான் கண்டுபிடிச்சிடறேன். அதாவது சாப்பாடு வந்து டேஸ்டாக இருக்கா, இன்றைய நாளைக்கு சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்குதா கடவுள் புண்ணியத்தில், அது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். இப்போ உங்களை நான் ஹோட்டலில் சாப்பிட சொல்லிவிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள்? இவ்வளோ பேச்சு பேசுகிறதுக்கு நான் இந்நேரம் கத்தி இதெல்லாம் இங்கே வச்சுட்டு போய் இன்றைக்கி ஃபுல்லாக ஹோட்டலில் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்னால் விட முடியும்? மூடலாம், மூடலாம். ஆமாம், கிச்சன் டோரே மூடிடலாம். அப்படிலாம் மூட மாட்டேன். நான் போய் கம்மனா அந்த ரூமில் டிவி பார்த்துன்னு உட்காந்துட்டு இருப்பேன். இல்லைன்னா ஏதோ கடை கிளம்பி போயிடுவேன் நான். இதனால பாதிக்கப்படுறது யாரு? யாரு சொல்லுங்க? நான் தான். எனக்கு பசிக்கும்ல, நான் சாப்பிடுறேன். உடம்பு சரியில்லைன்னா நீ தானே பார்த்துக்கணும். உடம்பு சரியில்லாத ஆகிறது விடுங்க, முதல் எனக்கு பசிக்குமே. நான் சாப்பிட்டா தானே உங்களை பார்த்துக்க முடியும். நான் என்ன செய்வேன், எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு செஞ்சுட்டு நான் முடிச்சிடுவேன். நான் சமையல் என்ன, கொஞ்சம் தேங்காய் நல்லெண்ணெய் எதுன்னு தெளிவாக சொல்ல சொல்லியிருக்காங்க. நல்லெண்ணெய் அந்த இதான், ஸ்டிக்கர் ஒட்டினது தான் நல்லெண்ணெய். ஸ்டிக்கர் ஒட்டது நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் தான், எல்லாமே நல்லெண்ணெய் தான். ஆ, அதான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லெண்ணெயாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு? நல்ல எண்ணெயாக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் என்ன, யாருமே கலாய்க்க வேணாங்க.
நீயே வீடு வாங்கி நீயே கட்டி பால் காய்ச்ச மாதிரி ஒரு வீடியோ போட்டியே, அதை பற்றி என்ன டீட்டெயில் சொல்லு. அக்கா வீடு வந்து வேற ஒருத்தவங்க வீடு கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அக்கா வீடு தான் என் வீடு மாதிரி. அது நாங்கள் அஞ்சு பேர். ஆமாம், ஆறு பேர். அஞ்சு பேரில் ஒன்றை குறைக்கிறீங்க. அண்ணனையும் சேர்த்துட்டியா? எங்கள் அண்ணனையும் சேர்க்காம இருப்போமா? அக்கா தங்கச்சிக்கு தான் சொல்கிறேன். அக்கா தங்கச்சிங்க அஞ்சு அஞ்சு பேர். எங்களை அசைக்க யாராலும் முடியாது. அப்படிலாம் நீங்கள் ரொம்ப பில்டப்லாம் கொடுக்காதீங்க. அப்படியே சொன்னது. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எல்லார் வீடும் எங்கள் வீடு மாதிரி போதும்னு சொல்லிட்டு நான் குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவீங்க. நல்லா இதை வந்து நம்ம வந்து தொட்டுக்கவும் சாப்பிட்டுக்கலாம், அப்படியே போட்டு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். எப்படினாலும் தொட்டு தானே சாப்பிட்ணும். சாப்பாட்டை போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம்ல. பிசையும் போதும் தொட தான் செய்யணும். ஆ, பதில் சொல்ல முடியல. மேலே சொல்ல முடியல, சொல்லணும் இல்லை. பாஸ்ன்னு சொல்லியிருந்தோம், பதில் சொல்ல முடியல. பாஸ். ஆ, என்ன சொன்னாலும் செய்கிறேன். இது கத்திரிக்காய் பிடிக்கிறவங்க கத்திரிக்காய் போட்டு செய்யுங்க. ஏன் கத்திரிக்காய் வந்து கத்திரிக்கோல வச்சு விட்ட மாட்டோம்? நோ கமெண்ட்ஸ். பாஸ். நான் என்ன குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறேன்? இப்போ கத்திரிக்காயே பிடிக்காதவங்க என்ன செய்வாங்க? கீழே விழுந்துடும் பிடிக்காட்டா. இந்த பக்கம் இருக்கிற கத்தி இந்த பக்கம் வந்துட போகுது. எனக்கு ஒரு டவுட்டு ரொம்ப நாளாகவே. ஆ, கத்திரிக்கோல்னு அது பேர் வந்துச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணுறதுனால அது கத்திரிக்கோல்னு வந்துடும். கத்திரிங்கிறது கட் பண்ணுறதுன்னு கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். நேற்று ஒரு கதை கேட்டேன். அதாவது ஒரு டெய்லர் கடையில் வந்து ஒரு டெய்லர் வந்து கத்திரிக்கோலை வந்து அங்கே எங்கேயோ தூக்கி போட்டு வச்சுருந்தாராம். ஆமாம், என்ன சொல்லணும்? ஆமாம், சொல்கிறா கேட்கணும். ஆனால் ஊசியை மட்டும் சட்டையில் குத்தின்னு இருந்தாராம். அப்போது ஒருத்தர் கேட்டாராம், ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோலை மட்டும் தூக்கி போட்டு வச்சுருக்கீங்க, ஊசியை மட்டும் ஏன் பத்திரமாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னாராம், கத்திரிக்கோள் வந்து எல்லா துணியும் வந்து பிரித்து விடும், ஆனால் வந்து ஊசி வந்து எல்லா துணியும் வந்து சேர்த்து விடும், அதனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டாக கொடுத்து வச்சுருக்குறேன் அப்படின்னாராம். ஆனால் ஒரு டெய்லர் கடையில் இது ரெண்டுமே ஒன்று கட் பண்ணால் தானே தைக்க முடியும். அதாங்க, ஒரு டெய்லர் கடையில் இது ரெண்டுமே ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட செய்ய முடியாது. அதான் சொல்ல, ஊசி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஊசியும் கத்திரிக்கோலும் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கட் பண்ணாட்டா அந்த ஊசிக்கு என்ன வேலை சொல்லுங்க? வேலை என்ன? கையில் கிழிச்சு கூட நாங்கள் தைப்போம். என்ன ஊசி வந்து, அதாவது ஒரு குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு, அதை ஒன்று சேர்க்குற ஒரு ஊசியாக இருக்கும். அந்த ஊசியாக இருக்கு. ஊசியாக இருக்கிறனால தான் ஒரு வீட்டில் மருமகளாக இருக்கிறேன். கத்திரிக்கோலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு கத்திரி பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். கத்திரியாக இருக்கும். ஆமாம், ஊசியாக இருக்கிறனால தான் ஒரு வீட்டுக்கு வந்து வாழை வந்திருக்குறோம். இல்லை சிலவங்க இப்போ எப்படின்னா, வந்த உடனே மாமனார் மாமியார் வேண்டாம், அம்மா அப்பா வேண்டாம், இப்போல்லாம் பொண்ணு பார்க்கும்போதே கேட்குறாங்களா நிறைய பேர். நாங்கள் தனியாக தான் இருக்கணும், அந்த மாதிரி மாப்பிள்ளை இருக்கா அப்படின்னு. அது அவங்கவுங்களோட விருப்பங்க. அவங்க வீட்டில் ஏதாவது கஷ்டப்பட்டுருப்பாங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அதை பார்த்து பயந்துருப்பாங்க. ஏன்னா இப்போ கல்யாணன்றது வந்து ரொம்ப அம்மா அப்பா பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணுறதில்ல. இப்போ இருக்கிற பொண்ணுங்களும் வெளியெல்லாம் போகிறாங்க வராங்க, நம்ம வேலைக்கு அனுப்பாமல் போயிடுவாங்களோ அப்படி ஒரு பயத்தினால வர கேள்விகள் தான் அது. அந்த பயத்தை வந்து கல்யாணம் ஆனவுடனே அந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது, நீ பாட்டுன்னு நீ இருக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு அவங்க தானே பாதுகாப்பாக தானே சொல்லுவாங்க அது, இல்லை? ஆமாம், அது அதாவது விளக்கமாக சொல்கிற கேளுங்க. ஒரு ரோடு போயினே இருக்குது, ஹைவே ரோடு. ஹைவேல ஸ்பீடு பிரேக் போட மாட்டாங்க. ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம், யார் குறுக்கில் வந்தாலும் அடித்து போட்டு போயினே இருந்துடும். ஓகேவா? இதுவே தெருவில் தெருவில் யோசிச்சு பாருங்கள், ஸ்பீடு பிரேக்குன்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி தான் ஒரு பெரியவங்கன்றது. ஓகேவா? கலக்கிட்டியே, பார்த்து நிதானமாக போகணும் அந்த இடத்துல. ஃபைன், எப்போ பார்த்தாலும் போயினே இருக்க முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு எல்லாமே வேணும். குட் மார்னிங். குட் மார்னிங்.
குட் மார்னிங் டார்லிங். எப்படி குட் மார்னிங் போடுற? ஐயோமா ஒரே ஈரமா இருக்கான். எப்படி குட் மார்னிங் போட? குட் மார்னிங். நான் குட் மார்னிங் இப்படி சொன்னனா அவன் கீழே இப்படி குனிஞ்சு பாப்பான் என்ன. இதே கை கொஞ்சம் தூக்கி மேல சொன்னா தெரியும்ல. எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு கொஞ்சோண்டு தனியா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு காஞ்ச மிளகாய் தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே கிச்சனில் இருக்கிறது பார்த்தோன்னா ஜாமான் மளிகை ஜாமான்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் கலவரப்பு ஆனால் எல்லாமே பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வச்சுருக்கு கரெக்டாக. நிறைய வாங்கி வைக்க மாட்டேன். நிறைய வாங்கினா பூச்சி பிடிக்கும். அவ்வளோதான். லைட்டாக வறுத்தாச்சா செவந்து வந்துடும். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஏதாவது ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களா. அந்த இல்லாதையும் செய்யணும். இது இல்லைனா செய்ய முடியாது. அந்த டிஷ்ஷு ஒன்றுமே கிடையாது. அதாவது தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடாது. ஆமாம். நீ என்ன தேவையில்லாத பொருள் சொல்லுவேன்? முக்கியமாக தேவைப்படுறது கடுகு வெந்தயம் சீரகம் இதெல்லாம் எப்போவுமே ஸ்டாக் இருக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. பேக்கெட்டு ஏன்னா தெரியாமல் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோம் அப்படின்னா கூட அது ஓகே தான். அதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். தேவையில்லாத பொருள்னா இந்த பருப்பு ஐட்டம் இருக்குல்ல இந்த காராமணி இதெல்லாம் வாங்கி நம்ம ரொம்ப நாள் ஆகிடும் மறந்து போயிடும் அதில். அதுதான் உங்களுக்கு பூச்சி வரதுக்கு காரணம். அது மட்டும் பார்த்துட்டு கால் கிலோ பாக்கெட்டு வாங்கிக்கலாம். வாங்கி வச்சிருக்க ரவெல்லாம் வந்து அரை கிலோ வாங்குவேன். ஏன்னா நம்ம அடிக்கடி உப்புமா செய்ய மாட்டோம். செய்ய மாட்டோம். அதனால தான் பூச்சி வரும். ரவை கண்டிப்பாக அது இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினதுலேருந்து வரதில்லை. ஏன்னா ஃப்ரீசரில் வச்சிடறோம். அதுக்காகவே வாங்கின ஃப்ரிட்ஜ் இது. அரைச்சத போட்டுக்கலாம். குழம்பு பேர் என்ன? கத்திரிக்காய் தொக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை மட்டுமே வச்சு அவன் தோசை சாப்பிட்டு கூட போயிடுவான். ஏன்னா மதியானம் வந்துடுவான். இந்த அப்படியே தொக்கு மாதிரி வரட்டும். இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கடலைப்பருப்பு இஞ்சி கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு இஞ்சியா. இது வந்து புதினா துவையலுக்கா சட்னிக்கு எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் மெத்தடு ஒன்று தான். துவையல் அரைச்சாலும் சரி சட்னி அரைச்சாலும் சரி பொன்னிறமானவனு எடுத்துடணும். அப்புறம் கடலைப்பருப்பு ஊற்ற பருப்பு இது வந்து சிறுபருப்பு வேக வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை. எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்க. இதில் அவ்வளோதான். கத்திரிக்காய் தொக்கு ரெடி. இங்கே இருக்குது பாருங்க. இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்ந்துருச்சு. இப்போ பிரிக்க முடியுமா? இதை பிரிக்க முடியாது. கத்திரி நினைச்சாலும் பிரிக்க முடியாது. கொசு தலை தாங்க முடியாது. இது வேகிறதுக்குள்ள அந்த ஸ்டவ்ல வேலைய ஆரம்பிச்சிடணும். வேற எங்க ஸ்டவ் இருக்கு? இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தேங்காய். இது என்ன செய்ற கீரை? எனக்கு நல்ல வஞ்சர தொக்கு செஞ்சு எங்க அம்மா கீரை வைப்பாங்க. அந்த கீரை சாப்பிடும் போல ஆசையா இருக்கு. சூப்பரா அப்படியே தொக்கா செய்யணும். தண்ணியே ஊத்தக்கூடாது. அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி அப்படியே செய்யறது. வஞ்சிரம் தொக்கா
ஆமாம் செம்மையாக இருக்கும். அதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து அம்மா கைப்பக்குவம் வந்து. ஏன் வந்து கீரையும் மீனும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க? எங்கள் வீட்டில் அப்படி சாப்பிட்ருக்கோம் நாங்கள். எனக்கும் புரியல. ஒரு சில பேருக்கு டைஜஷன் ஆகாதுங்க கீரை, அதனால் சொல்லுவாங்களோ நம்ம. எங்கள் வீட்டில் கருவாடு இது கீரை குழம்பு வச்சாலே அந்த கருவாடு தொக்கு தான், இல்லைனா வாழை கருவாடு வறுப்பாங்க. இதில் கொஞ்சம் கடுகு உளுந்து இல்லை முடியலையா? ஆஃப் பண்ணிட்டா இல்லையா? இல்லை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் செய்யணும்னு எப்போ யோசித்தேன்? யோசிக்க இல்லையா? செஞ்சுன்னு தானே இருக்கிறேன். இதெல்லாம் கூட உட்காந்துருக்கும் போது வேறு கதை பேசிக்கோமே. அப்படிலாம் நான் யோசிக்கிறது, நான் பாட்டு செஞ்சிருவேன். நான் பொருளை எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில் வந்து, அப்போ யோசிச்சது அப்பயே யோசிச்சிருவேன். பொருள் எடுத்தால் தான் வேலை செய்ய முடியும். ஆமாம். பூண்டு தட்டி கொடுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பில, கீரை இதில் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு, தண்ணி இல்லை, இப்படி அரைச்சிக்கணும். எல்லாரும் வேக வச்சுட்டு கடை வாங்க, நீ கடைஞ்சிட்டு வேக வைக்கிறேன். ஆமாம். ஏன்னா கீரை வேக வைக்கும் போது மூடி போடக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த கீரைன்னு இல்லை, அரைக்கீரை சிறுக்கீரை எது வேணாலும் இப்படி செய்யலாம். கொஞ்சமாக உப்பு. இந்த டிஷ் என்னன்னே மறந்துட்டோம், ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் மறக்காமல் இருக்கணும்ல. என்னெல்லாம் போட்டிருக்கோம்? புதினா சட்னிக்கு இது துவையல். பச்சை குத்தி கிணம் பேர் எனக்கே மறந்துட்டேன்னா அப்போ பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாட்டு பாடு. பச்சை குத்தி கிணம் உன்னோட பேர் வழியில துடிச்சனே, வழியில குடிச்சனே தென் தோசன் வீர பாடப்பாவி. எப்போ அது பாட்டு? ஐயோ இதுக்கு புளியே போடலையே. உன்னோட இருக்கணும் உலகத்தை மறக்கணும், என்னோட குழந்தவும் வயிற்றுல தான் பிறக்கணும். ஏன் வயிற்றுல எப்படி பிறக்கணும்? நான் கடல் மேல மிதக்குறேன். இந்த பாட்டு நல்லா இருக்கு தெரியுமா? பாட்டு பாடிட்டே சமையல் பண்ணுவாங்க தெரியுமா? பாட்டி யார் அது? யார பாட்டின்றீங்க? பாட்டி சொல்லுங்க முதல்ல. ஆமாம், அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு வந்தால் அதுனே வந்துச்சு. இதை புளி போட்டுக்கலாம். புளி போட்ட மறந்துட்டேன். இந்த கீரை ஊற்றிக்கலாம். சரி, பருப்பு ஊற்றிக்கலாம். வெறும் கீரை கூட அந்த மாதிரி அரைச்சி செய்யலாம். அது டேஸ்ட் வராது. அது செய்யலாம், அரைக்கீரை செய்யலாம். எங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் செய்வாங்க. கடுகு போட்டுக்கலாம். கீரை இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிறேன். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இதெல்லாம் பச்சை பச்சையாக இருக்கிறதுனால பச்சை பாட்டு பாடிருக்கேன். பச்சை குத்துணும். ஓ அப்படியா? எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்களா? தொக்காகட்டும். இன்றைக்கி கொரியர் போடுறவங்களுக்கெல்லாம் போடணும், ஓகேவா? யாரும் கொரியர் வரலன்ட்டு லேட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இனிமேல் கொரியர் போட ஆரம்பிச்சிடுவேன். மழை வந்ததுனால கொரியர் நிறுத்தி வச்சுருந்தேன். அவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காய் ஊற்றுறேன்னா ஊற்றிக்கலாம். அது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சவனும் போடணும். ஆமாம், அப்பவும் போடாமல் இருந்துக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தோசை ஒரு ரெண்டு சுட்டுருவா? ஐயோ எவ்வளோ வித புதினா தவையல் ரெடி. இப்படியே இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நாங்களாம் தோல் எடுத்து தான் சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க? இப்படியே சாப்பிட்ருவோம்.
அப்படியே சாப்பிட்ருவோம். அது பார்த்தீங்களா அப்படியே எடுத்து சாப்பிட்ருவேன். உங்களுக்கு என்ன தோல் உரிச்சு தரட்டா? வேண்டாம் இல்லை. விமலுக்கு கொடுத்துடலாம். காலையில் பேட்மிண்டன் கிளாஸ்லாம் போனோம்னா இது காலையில் சாப்பிட்டா நல்லது. என்ன விமல், என் பிள்ளை வேணான்னு சொல்கிற ஒரே விஷயமே ஃப்ரூட்ஸ் தான். வேணான்னு சொல்லாத ஒரு பொருள். வேணான்னு சொல்லாத. ஆமாம். என்ன செய்வேன்? கருணக்கிழங்கு. இது கீரைக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை நல்லா வேக வச்சு கொஞ்சம் வெந்துருச்சு நிறைய. இதில் வெறும் மிளகாத்தூள் போடணும். பழம் சாப்பிடும்போது வெந்துருச்சோ? ஆமாம், கொஞ்சம் நேரம் உட்காந்து பழம் சாப்பிட்டுட்டோம். எப்படி இருந்தாலும் இதை நான் சாப்பிட்ருவேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு பிடிச்சது காய். சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே மசாலா வாசனை. அவ்வளோதான், கருணக்கிழங்கு ரெடி. இன்றைக்கி என்ன ஒரே கடாயாக இருக்குது? இன்றைக்கி கடாயில் செய்கிற ஐட்டங்கள் தான் நிறைய. கடாய் கடாயாக இருக்குது. இப்படி லைட்டாக சைடில் லைட்டாக துப்புனா போதும், அழகாக வந்துடும். ஆம்லேட்டுங்க. ஏன் சார் கொடுத்தா சாப்பிட மாட்டிங்களா? சாப்பிடலாம், சாப்பிடுவோம். தேங்காய் எண்ணெயில் போட்டால் தான் ஆம்லேட் சூப்பராக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவனுக்கு ஒரு தோசை போடணும். இதை விட வேற என்ன வேணும்? ஏன்னா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தோசை தான் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து கீரை குழம்பும், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுவலும், அதுக்கப்புறமேட்டு புதினா துவையலும், அதுக்கப்புறமேட்டு கத்திரிக்காய் போட்டு தொக்கும், அதுக்கப்புறம் சுட சுட சோறு, அதுக்கப்புறம் தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.